Good morning everyone. This is Parthiban. Welcomes you to SAP Education YouTube channel. In this video, 7.5% government school student offline counselling எங்க நடக்குது எப்போ நடக்குது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா நம்ம பார்க்க போறோம். இதுக்கான நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா 20/10/2022 அதாவது வியாழக்கிழமை அக்டோபர் 20/2022 தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஜென்ரல் ரேங்க் 1 ஜென்ரல் ரேங்க் 254 வரைக்கும் நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 518 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் நடக்குது. அடுத்தது 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 255 ஜென்ரல் ரேங்க் 506 வரைக்கும் நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 298 வரைக்கும் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 12 o'clock பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 507 ஜென்ரல் ரேங்க் 757 வரைக்கும் நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 260 to 230 வரைக்கும் ஆஃப்டர்நூன் 2 PM ஜென்ரல் ரேங்க் 758 ஜென்ரல் ரேங்க் 956 வரைக்கும். அடுத்தது நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 229 to 206 வரைக்கும் ஈவினிங் 4 o'clock பேட்சில் ஜென்ரல் ரேங்க் 957 ஜென்ரல் ரேங்க் 1195 வரைக்கும் நீட் ஸ்கோர் 205 to 185 வரைக்கும். இதுக்கான வெனியூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னையில் லெக்சரர் ஹால் 2 ஓகேங்களா. லெக்சரர் ஹால் 2 உங்களுக்கு 20 காலையில் 8 மணி பேட்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய ஷெட்யூலுக்கு 1 hour முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் ரீச் ஆயிருங்க ஓகேங்களா. உங்களுக்கு அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் 7.5% ரிசர்வேஷனில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃப்லைனில் சென்னையில் 20 அக்டோபர் 20 நடக்குது. அப்போது உங்களுடைய ஷெட்யூல் டைமை விட ஒரு 1 hour முன்னாடியே போயிருங்க. இதுக்கு இண்டிவிஜுவலாக யாருக்கும் எந்த விதமான கால் லெட்டரோ இல்லை இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org.in அந்த வெப்சைட்லேயும் tnhealth.tngov.in இந்த 2 வெப்சைட்லேயும் உங்களுக்கான கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 20 அக்டோபர் 20 உங்களுடைய ஷெட்யூல் டைம் நீங்கள் எந்த பேட்சில் வரீங்க உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன அந்த டைமுக்கு 1 hour முன்னாடியே இருந்துருங்க. அப்போது இவங்க நேமா நாளைக்கே கிளம்புனா தான் 1 hour முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸோ இல்லை காசு அண்ட் டெபாசிட்டு இதை எதுவுமே கட்ட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட். பிடிஎஸ் கோர்சஸ் நீட் நாட் டு பே ப்ராசஸிங் ஃபீ அண்டு டியூஷன் ஃபீ எதுவும் கட்ட வேண்டியதில்லை ஓகேங்களா. கேண்டிடேட் சுட் ப்ரெசன்ட் 1 hour ப்ரியர் டு த கன்சர்ன்டு கவுன்சிலிங் along with their original documents and xerox. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நீட் யூஜி அட்மிட் கார்டு அண்டு ஸ்கோர் கார்டு இதில் 2021 போட்டிருக்காங்க. நீங்கள் 2022 எடுத்துக்கணும். 10th மார்க் ஷீட்டு 11th மார்க் ஷீட்டு HSCR ஈக்குவலன் மார்க் ஷீட்டு போனஃபைடு சர்டிஃபிகேட்டை 6th to 12th வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் CEO-ட்ட வாங்கணும். அடுத்தது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு ஸ்கூலில் நீங்கள் கடைசியாக ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வாங்கணும். இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து காலேஜில் டிஸ்கண்டினியூ ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கேருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் ஓகேங்களா. நீங்கள் முதல் பட்டதாரிக்கு தகுதியானவங்களாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரணும். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் எக்ஸம்ஷன் அதாவது 2 lakh கீழே இருக்கிற எஸ்சி ஸ்டூடெண்ட்டு எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். பேரண்டல் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். பேரண்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட்டு அவங்களது ஏதாவது ஒரு ப்ரூஃப் அதாவது எஸ்எல்சி மார்க் ஷீட்டாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய டிசியாக இருக்கலாம் 10th 12th இல்லை
அவங்க இல்லிட்ரேட்டாக இருந்தால் உங்களுடைய அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் தான் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அதுதான் நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. பேரண்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எய்தர் ஃபாதர் ஆர் மதர், இதை நம்ம வந்து பல வீடியோவில் சொல்லிட்டோம். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் விருப்பம்தான், ஒன்று அப்பாவது கொடுக்கலாம் இல்லை அம்மாவது கொடுக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு கொடுங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அப்பாவது தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே அப்பாவது கொடுத்துருங்க, இல்லை அம்மாவது தான் கொடுக்குறேன் அப்படின்னா அம்மாவது மட்டுமே சப்மிட் பண்ணணும், அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அடுத்தது பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் இன் தமிழ்நாடு, அதாவது அவங்க இதை இது போக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறது டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, வாட்டர் ஐடி அண்ட் ஆதார் கார்டு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்டரில் எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்கிற ஆர்டரில் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்துக்குமே மினிமம் ஒரு 5 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டு ஒரு செட்டு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அது போக ஒரு 5 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு மினிமம் ஒரு 15 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாவது கையில் இருக்கட்டும். இது வந்து நீட்டு அப்ளிகேஷன் போடும்போது எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதுவும் நீட் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த அதே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அது ஒரு 3 இருக்கட்டும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு செப்பரேட் கவரில் போட்டுட்டு ஒரு 1+5 அப்படின்ற மாதிரி ஒரு ஒரிஜினல் ப்ளஸ் 5 ஜெராக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆன் டைமுக்கு கிளம்பிடுங்க. மார்னிங் ஃபஸ்ட் பேச்சில் இருக்கிறவங்க அங்கே மினிமம் ஒரு 6:30 to 7:00 ரீச் ஆகிற 6:30 to 7:00 ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. சென்னையில் இப்போ மழை இருக்கலாம், இல்லைன்னா ஹெவி டிராஃபிக்கில் இருக்கலாம். ஆன் டைமில் நீங்கள் போக முடியல அப்படின்னா உங்களுக்கான ஒரு எலிஜிபிள் காலேஜ் இருந்து அதை உங்களால் எடுக்க முடியாமல் போயிடலாம், ஓகேங்களா? அப்போ 7.5% 20th October 2022 தர்ஸ்டே அன்னைக்கு காலையில் 8 ஆஃப்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஆன் டைமுக்கு போயிட்டு உங்களுடைய கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான ட்ரீம் காலேஜை நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.